மரண ரயில் பாதை கவச குரல் பாகம் 5. எவ்வளவு இயலுமோ கொடூரம் அவ்வளவையும் இவன் அங்கு நின்று புரிய, மரண ஓலம் வினாடிக்கு வினாடி நெஞ்சை வருட கண்கள் கலங்க, நின்றால் ஒருவனை விழுந்திட அடிப்பான், விழுந்ததால் அவனை எழுந்திட அடிப்பான், அடியின் வலி கத்தினான் என்றால் சத்தம் வந்ததால் அதற்காக அடிப்பான். எதை நீ செய்தாலும் குறை கண்டுபிடிப்பான், சின்ன சின்ன தவற்றை பெரிதாக நினைப்பான், எது செய்தால் சரி என்றும் எது செய்தால் குற்றம் என்பதை தெரியாமல் கைதிகள் முழிக்க. ரெட் கிராஸ் அதிகாரி பல பேர் வந்தனர், கைதியின் நிலையை அறியவே வந்தனர். வந்தவர் போவார், உறுப்பினை மறுப்பார், எப்படி செய்வான் கொடுங்கோலன் தன் நண்பன். மரண ரயில் பாதை மீதே ஒருவன் தள்ளாடி தள்ளாடி நடந்தான் என்றால் அவன் பின்னால் கட்டையன் இவனும் செல்வான். நதிக்கரை பாலத்தின் மேல் உதை உதைப்பான், காலால் உதைப்பட்டு பாலத்தின் கீழே ஆற்றில் விழுந்து தத்தி தவிக்கையில் முதலையின் வாயில் அகப்பட்டு மாண்டான். இதற்கெல்லாம் சாட்சி குவை நதி இருக்கு. முதலையின் பசிக்கு இரையானான் மனிதன், பாலத்துக்கு அருகே அது தவமிருக்க குவியன குவியன குவிந்தன உடம்பு, நதியில் முதலைக்கு ஏகபோக விருந்து. கட்டப்பயன் இவன் என்ன செய்திட போகிறான் என்றே குறைவாய் நாமும் நினைக்க, வருவதும் தெரியாமல் இன்பம் கண்டோம், வந்தான் புரிந்ததா யார் இவன் என்று. ஆங்கிலேயன் மட்டுமா இவனிடம் அஞ்ச, நம்மவர் பாட்டனும் இவனிடம் கண்ட கொடுமைகள் மலேயாவில் சிங்கப்பூரில் உண்டு, வெள்ளையனுக்காக பேசவில்லை நானு. 40,000 தமிழர்கள் அன்று மாற்றான் இனத்துடன் ஒன்றாய் கலந்து ரயில் பாதை அமைத்தனர் என்பதை அறிந்து கொதித்தே எழுந்தது என் தமிழ் இன உணர்வு. ஆசிய மக்களை வெள்ளையன் பிடியில் விடுவிக்கத்தான் அவன் வந்தான் என்று பொய்களை அவிழ்த்தே மண்ணின் மைந்தனை ரயில் பாதை அமைக்க அழைத்தங்கு சென்றான். வறுமையில் வாடிய தமிழர்கள் இவனின் பொய் வாக்கு பேச்சுக்கு மதிகெட்டு மயங்கி கூட்டம் கூட்டமாய் சென்றனர் அங்கி, வேலைகள் கிடைக்கும் என்றே நம்பி. யுத்தம் என்ற மரபையே மாற்றி அமைத்தவன் இவனே சாதனையாளன். ஆசிய கண்டத்தை விடுவிப்போம் என்றான், கதவை தட்டாமல் உள்ளே புகுந்தான். வெள்ளையனிடம் நாடு இருந்தாலும் அன்று கட்டையன் போலவா கொடுமைகள் புரிந்தான். போராட்டம் நடத்தினோம், அன்பாக பேசினோம், அவனும் இறுதியில் விடுதலை அளித்தான். இவனும் அவனும் மனிதன் தானே, இருந்தும் மனம் அதன் வேற்றுமை பாரேன். சாலைகள் அமைத்து முன்னேற்றம் தந்தான், இவனோ அதன் மேல் தலைகளை குவித்தான். இந்த ஒரு முருகதனம் கொண்டவன் எப்படி நாட்டினை ஆள்வான் என்றனர் மக்கள். அரவணைப்பான் என்று நினைத்தோர் கூட்டம் வெள்ளையன் தேவலை என்றனர் பின்பு. கொத்தடிமை வேலையை கைதிக்கு கொடுத்தான், கலிரா நோய் அதை மாலையாய் எடுத்து கைதிக்கு சூட்டி தூரம் நின்று ரசித்து சாகட்டும் என்றே விட்டு வந்த பண்பு. வாரும் அன்பரே மீண்டும் போவோம், அங்கே கட்டையன் செய்திட்ட கொடூரம் ஏகப்பட்டதிற்கு எல்லாமும் எடுத்து உங்கள் பார்வை முன் வைக்கிறேன். அடுத்து வெள்ளையன் இயற்கை முடியது சிவப்பு, அது கூட ஐயா இவனுக்கு வெறுப்பு. சிவப்பு முடியினை பிடித்து இழுத்து கழுத்தை அறுப்பான் என்ன ஒரு கூத்து. இதுவரை வெள்ளையன் காணாத கட்டையன் திடீரென்று ஒரு நாள் இவன் முன் குதித்திட அதிர்ந்தே போனான் வெள்ளையன் இவனும். வேற்றுமையை 1000 கட்டையனின் தோற்றம். ஆஸ்திரேலியன் அவனோ மலைபோல் நிற்க, இவனோ அவன் பக்கம் எலிபோல் கிடக்க. என்ன ஒரு உடல்வாகு இந்த சிறு மிளகாய், சிறுசே ஆனாலும் காரமோ அதிகம். இவனோ கட்டை வாழது நெட்டை, நிற்கும் அது இவன் உயரம் மண்ணில். பார்ப்பவர் சிரித்தால் உருளும் மண்டை, எத்து குத்து அதுவும் சுகமாய் கிடைக்கும். கடும் காயம் பட்ட போர் கைதிகளையே ஒன்றாக திரட்டி ஓரிடம் குவித்து க
கைகால் அதனை இரண்டையும் கட்டி நிராயுதபாணிகளை சுட்டானே பாவி. குண்டுகள் அடிபட்டும் சாகாத பலரை அவர் மேல் எரிபொருள் அதனை ஊற்றி தீயை வைக்க மரணத்தின் நலரல் காடெங்கும் கேட்க விலங்குகள் கலங்கிட. தலையை வெட்டும் போது அதில் ஓர் வேடிக்கை இவனுக்குள் நடக்கும் ஆனந்தமாக பொதுவாய் இவன் ஓர் முறை வாள் வீசி விழுந்ததாய் இல்லை கைதியின் தலைகள். பலமுறை வாள் வீசி மண்மேல் உருண்டிடும் தலையென முண்டமென அலங்கோல காட்சி பார்ப்பவர் நெஞ்சம் தெய்வத்தை மறுக்கும் ஆண்டவன் இவனென்று காலில் விழுந்திடும். துண்டித்த தலையை பந்தாக எண்ணி எத்தி எத்தி பேரின்பம் கண்ட இவனின் செயலை பார்த்தவர் சாட்சி அந்த ஒரு காட்சி மனதுக்குள் ஆட்சி. எலும்புகள் முறியுற சத்தம் கேட்கும் அம்மா ஒரு சொல் பழமொழி வீசும். கடவுளே இல்லை என்று அங்கு ஆனபோது அம்மா மட்டும் வருவாளா ராசா. குழந்தை கிழவி கிழவன் யாரென்றும் ஊனமுற்றோர் மருத்துவர் தாதி எல்லோரையும் துப்பாக்கி கத்தியில் குத்தி பிணங்களை குவித்தான் நாற்புறம் சுத்தி. சந்தேகம் வந்தால் மறுகணம் சேதம் உயிர் சேதம் ஆயிரம் பிணங்களும் குவியும். உண்மை நியாயம் அறிந்திட ஏது நேரமும் ஏது அவசியம் ஏது. சந்தேக நபரை கடலோரம் குவிப்பான் தோண்டுங்கள் எல்லோரும் குளியே என்பான். தோண்டிய பின்னே நிற்கவே செய்து சுட்டு எல்லோரையும் அங்கே புதைப்பான். கர்ப்பிணி பெண்களை அவன் செய்த கொடூரம் அதை நான் சொல்லாமல் இருப்பதே தர்மம். தேடி படியுங்கள், உண்மைகள் புலரும். உங்களுக்கு வாந்தி வருவது திண்ணம். அமெரிக்கன் விமான படை வீரன் கிடைத்தால் தன் நாட்டின் விமான படை வீரனை அழைத்து இந்தா இவனை உன்னிடம் தந்தோம் வஞ்சம் தீர்த்துக்கொள் உடனே என்றான். அவனும் கட்டையன் வானில் பறந்தான். அவனது நண்பன் விழுந்ததை கண்டான். கிடைத்தான் வெள்ளையன் விடுவானா இவனை மந்தையை உடைக்க வெள்ளையனும் செத்தான். என்று நீ நினைத்தாய் முடிந்தது என்று உலகம் உன்னை போற்றுதல் கண்டு மயங்கியே வாழ்ந்து மாயைக்குள் நுழைந்தாய். அடிப்பட்ட உள்ளம் மறக்குமா உன்னை. தாய் அவள் மடியில் தொடர்வது பயணம் பயணம் இறுதியில் முடிவது மயானம். மயானத்தில் புதைக்க வேண்டுமே சடலம் அதைத்தான் அன்று தேடுதல் கஷ்டம். கஷ்டம் கஷ்டம் தேடுதல் கஷ்டம். போர் வீரன் கைதிகள் சடலங்கள் எங்கும் உறவினர் ஆயிரம் தேடியே பார்த்தும் கிடைக்காமல் போனவர் ஆயிரம் ஆயிரம். இன்றும் முயற்சிகள் ஏதேனும் புரிந்தால் எங்காவது மண்ணிலே புதைந்துதான் கிடக்கும். யுத்தம் அன்று புதைத்த நல்லவர் குடும்பம் எங்கெங்கு இருக்குமோ தலைமுடி எழும்பும். தெரியும் இதெல்லாம் இவ்வாறு தெரியும் என்பதை உணர்த்த கல்லறை போதும். போர் வீரன் நினைவாய் கட்டிய கல்லில் போரில் துளைந்தோர் எனும் ஒரு வாசகம். தாயவள் பாலூட்டி அன்பு மழை பொழிந்தால் கன்னத்தில் ஆயிரம் முத்தங்கள் இட்டால் நாட்டுப்பற்று எனும்